இன்னைக்கு நம்ம கோக்கி செய்யலாம். இது ஹிந்தியில் கோக்கி சொல்லுவாங்க. கோக்கினாக்கா இனிப்பு ரொட்டி, ஸ்வீட் ரொட்டி. அதுக்கு தேவையான பொருள்கள்: கோதுமை மாவு 1 கப்பு, 1/2 கப்பு விட கொஞ்சம் கம்மி வெல்லம், எண்ணெய், சோம்பு, கசகசம், எள்ளு, ஏலக்காய், இப்போ ஒரு கிண்ணத்தில் மாவு போட்டுட்டு இருக்கிற கோதுமை மாவு. சோம்பு கசகசா ஏலக்காய்பொடி வெல்லம் முதல்ல இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி தண்ணி தெளிச்சுக்கிட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க பூரி மாவு பிசைறோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டியாக கொஞ்சம் மாவு பிசைஞ்சுக்கணும். பாருங்க இப்படி ஒரே வாட்டி தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு இப்படி பிசைஞ்சுக்கலாம். பாருங்க இப்படி இவ்வளோ நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு உருண்டை உருண்டை பண்ணிக்கலாம். பூரிக்கு நம்ம உருண்டை பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி இப்போ ஒரு தட்டில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இது மேலே எள்ளு போட்டுட்டு இருக்கிறேன். எள்ளு போட்டு கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம், தேய்ச்சிக்கலாம். ஏன்னா அது எள்ளு ஒட்டிக்கணும் இல்லையா, அதுக்காக திருப்பிட்டு அது கூட இப்படி தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் தவா சூடாயிடுச்சு. தவா மேலே கோக்கி போட்டுட்டு இருக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா காஞ்சிடுச்சு. பாருங்கள் இப்போ ஒரு துணி எடுத்து துணி கொஞ்சம் ப்ரெஸ் அப்படி ப்ரெஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இது சுட்டுக்கலாம். துணியில் இப்படி துணி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி இது சுட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர் வந்திருக்கு. மீடியமுக்கும் ஸ்லோக்கு மத்தியில் வைக்கணும் ஃப்ளேமு, அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். இது பாருங்க எவ்வளோ நல்லா கலர் வந்துருக்குது. இது 1 மாதம் இருக்கும், வெளியில் ஆறாம் 1 மாதம் வச்சுக்கலாம். ட்ராவலுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க இப்படி ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டிக்கலாம். எவ்வளோ நல்லா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் மாதிரி வந்திருக்குது, எவ்வளோ நல்லா அது சுட்டியிருக்குது. பாருங்கள் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எண்ணெயில் போட்டுட்டு இருக்கிறேன். சும்மா டிப் பண்ணி எடுத்துடலாம், அது எவ்வளோ அப்சர்வ் பண்ணதோ அவ்வளோதான். இப்படி ரெண்டு பக்கமும் எண்ணெய். பாருங்க இது இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்க இப்படி இப்போ இன்னொன்று நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்க ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு இப்படி தேய்ச்சிக்கலாம்.
எள்ளு போட்டுட்டு இருக்கிறேன். எள்ளு போட்டு கொஞ்சம் அப்படி தேய்ச்சிக்கலாம். இன்னொரு சைடு கூட எள்ளு போட்டுக்கலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இதோ அப்படியே சுட்டிக்கலாம். பாருங்க ஒரு துணி எடுத்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நல்லா கோக்கி ரெடி ஆயிட்டிருக்கு. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நான் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். சும்மா அப்படி போட்டு டிப் பண்ணி எடுத்துடலாம். இது நெய்லையும் போட்டு எடுத்துக்கலாம். நெய்யில் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். நான் எண்ணெயில் போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்க கோக்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்துட்டு இருக்கிறேன். கோக்கி ரெடி.